அவர் சொன்னார், முப்தி சாப் துவா செய்யோ எல்லாம் சரி, இன்னும் ஒரு மாசத்துல புக்கெல்லாம் கிடைச்சிருக்கும்னு சொல்லி 98 சொன்னாரு. அப்ப கேட்ட எவ்வளவு காலம் உண்டு? 12 வருஷமாச்சு வந்து. எத்தனை வருஷம்? 12 வருஷம். 2006 போறேன், அன்றைக்கும் அதே படத்தை தான் ஓட்டார் மருவா. அதுல துவா செய்யுங்க எல்லாம் சரி, ஒரு மாசத்துல கிடைச்சிருக்கும்னு சொல்லி. இன்னும் கிடைச்சல வாப்பா, இன்னும் கிடைச்சல. குடும்பம் இங்க அப்படியே காயுது, காயுது இல்ல, குடும்பம் வேற முறையில பாவத்தில் விடுபடுது. ஒரு கணவன் கல்யாணம் முடித்தா ஞாபகம் வச்சுக்கும் போ, மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்ல. கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு 4 மாசத்துக்கு மேல பெரிய அனுமதி எங்கேயும் இல்ல. ஹதீஸ்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல வந்திருக்கு. நான் ஹதீஸ் சொல்றேன், உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்தில், உமர் சுப்ஹானல்லாஹ் ஒரு ஆச்சரியமான சஹாபி, ஒரு ஆச்சரியமான மனிதர். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் உமரை பத்தி பேசாத சபை இருக்கிறே அந்த சபையில இன்பம் இருக்காது. உமரை பத்தி பேசாத சபையில இன்பம் இருக்காது. யார் சொல்றாங்க இது? யாரு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அரபு வார்த்தையை மறந்துட்டேன். போறாங்க ராவு, நேரம் மதீனால போறாங்க ராவு. அப்படி போனா ஒரு வீட்டுல சத்தம் கேக்குது, கதவு மூடப்பட்டிருக்குது. ஒரு முஸ்லிம் ஊடு, ஒரு சஹாபில ஊடு, கதவு மூடப்பட்டிருக்குது. அந்த பொம்புல கட்டில படிச்சுக்கொண்டு பாட்டு படிக்கிறோம், ஆச்சரியமான பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை நான் சொன்னா என்ன அல்ல, நீங்க பேசுன்னு கேட்பீங்க. அவர் ராவு படுத்துக்கொண்டு சொல்றான், தத்தாவல ஹாதல் லைலு தஸ்ரீக வாகிபுஹு வஅர்கானி அல்லா லஜீஅன் உலாஇபுஹு வவல்லாஹி லௌல அல்லாஹ் தஹ்ஷா அவாகிபுஹு லதஹ்ஸஹ அன் ஹாதஸ் ஸரீர் ஜவானிபுஹு ولكني اخشى رقيبا موكلا بانفسنا لا يذكر الدهر كاتبه. அந்த பெண் சொல்றா, படுத்துக்கொண்டே இந்த கட்டில என்னோட படுக்க வேண்டியவர் படுத்துக்கொண்டிருந்தால் நான் இப்ப எப்படி அவரோட இருப்பேன்? தன் கணவனை பற்றி ஒரு கற்பனை பண்றாரு. தன் கணவன் இல்லையே, அவர் என்ன விட்டு பெய்தாரே, நான் தனிமையில் இருக்கிறேனே. இந்த ஏக்கம் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏராளமான பெண்களுக்கு இந்த ஏக்கம் இருக்கு. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏராளமான பெண்களுக்கு, லட்சக்கணக்கான பெண்களுக்கு இந்த ஏக்கம் இருக்குது. 4 மாசம் உமர் ரலி அல்லாஹு தஆலா நீரம் செலுத்தக்கூடியவர். ஆச்சரியப்பட்டாங்க, திடுக்கிட்டாங்க. நேரே போனாங்க தந்த மகளிடத்தில். ஏன்? ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்டபடிய நினைச்சோன்னு திருப்பி கொடுக்கலாம், சம்பந்தப்பட்ட ஆளோட பேச்சு மசூரா பண்ணணும். நேரே போனாங்க யாருக்கு தெரியுமா? தந்த மகள் உமரோட ஹப்ஸா இடத்துல. ஹப்ஸா பசால உமர் இப்னத்தஹு ஹப்ஸா. ஹப்ஸா கிட்ட பேச்சு கேட்டாங்க, கம் அக்ஸரம் மா தஸ்பிருல் மர்அத்து அன் ஜௌஜிஹா. உம்மா சொல்லு பாப்போம், ஒரு மாப்பிள்ளைய விட்டு தந்த கணவனை விட்டு மனைவிக்கு எவ்வளவு காலம் பிரிஞ்சு கேளும், எவ்வளவு காலம் அவக்கு அவளோ அவனை விட்டு கேளும், எவ்வளவு காலம் பொறுத்துக் கொள்வா, தந்த ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவக்கு வெட்கம். மாப்பிட கேள்வி கொஞ்சம் காரமான கேள்வி. அவ சொன்னா கையால இப்படின்னு சொன்னா இப்படி சொன்ன. 6 வருடம் 6 மாசம் 4 மாசம், 4 மாசம் 6 மாசம், 4க்கும் 6க்கும் இடையில பொறுத்துக் கொள்வா. உமர் ரலி அல்லாஹு தஆலானு நேரே வந்து சொன்னாங்க, இதுக்கு பிறகு எந்த ஒரு படையும், எந்த ஒரு ஜமாத்தும், எந்த ஒரு ஆமியும் 4 மாசத்துக்கு மேல தன் குடும்பத்தை விட்டும் பிரிஞ்சு இருக்க முடியாது. தன் குடும்பத்தின் பக்கமாக திரும்பி வந்துவிட வேண்டும். 4 மாசம் தான் மேக்சிமம் டைம். இதுக்குள்ள குடும்பத்தை விசிட் பண்ணித்தலாகும். இந்த கெட்டின 1000 பாவம் நடக்குது என்று சொன்னா நான் ஓபனா பேசுறேன். 3-wheel டிரைவர்ஸுக்கும் தெரியும் இந்த பொண்ணுட மாப்பிள்ள இல்லைன்னு சொல்றேன். 3-wheel பொண்ணு 3-wheel டிரைவருக்கும் தெரியும் இந்த பெண்ணுடைய மாப்பிள்ள இங்க இல்ல, இவளும் மனுஷன் தானே, என்ன தாத்த செய்யணும் என்று சொல்லி மேயிறவங்களும் இருக்கத்தான் செய்தாங்க. ஓபனா சொல்றேன்,
மீன் வியாபாரி போறாங்க வீட்டுக்கு. ஏன் அவன் என்ன செய்வா? புள்ள எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு மாப்பிள்ள அங்க, இவன் மலக்கு இல்லை, இவன் மனிதன். பெண் அல்லாஹ் வச்சது இதைத்தான் சொல்லுது. ஜினா நடக்க கூடாதா? குடும்பத்தோட எரிங்கோ, மனைவியோட எரிங்கோ. உங்களோட பெண்ணுக்கு நாலு மாசம் பொறுக்கேது உண்டா? மாப்பிள்ளைக்கு 40 நாளும் பொறுக்கேல வாப்பா, மாப்பிள்ளைக்கு 40 நாளும் பொறுக்கேலா. அவன் 4 மாசம் பொறுத்து கொள்வா ஒரு மாதிரி. நாங்க ஒரு சில்லா போனா பண்றப்பாடு யாருக்கு தெரியும்? இது உண்மை, இதுல யாரும் சிரித்திருந்து கொண்டும் இல்லை, இது உண்மை. ஒரு சஹாபி ஹதீஸ்ல வந்து யுத்தத்துல போனாங்க, யுத்தத்தில் போனாங்க ஒரு சஹாபி. பேய்த்து பார்த்து அவர் வேகமா வாராரு யுத்தத்தை பேய்த்து வரக்குள்ள, திரும்பி வரக்குள்ள பிரேக் இல்லாம வாகனம் ஓடுது. அப்படி கேட்டாங்க, எங்கப்ப ஓடுறாய்? பதில் சொல்லல. என்ன புதுசா கல்யாணம் முடிச்சியான்னு கேட்டாங்க. ஓ யார் சொல்லா, வர முந்தி தான் முடிச்சிட்டு வந்து சொன்னாங்க. உனக்கு ஹக்கு இருக்கு, அவசரமா போண்டா. கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சாரு, முடிச்சுட்டு நீங்க நேரா போட்டல, சென்ற கிழமை தானே கல்யாணம் முடிச்சது? இல்ல முடிச்சேன். உமா வாப்பா வீட்டுல ஒத்தரம் தனிக்கு ஒத்தரம் இல்ல, அதுக்கு உம்மக்கும் வாப்பவன் பாக்குறதுக்கு ஒத்தரம் முடிச்சு வச்சுட்டு போனார் இவர். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். கல்யாணம் முடிச்சிடும், உங்களோட உமா அப்பா பாக்குறதுக்கு அல்ல, மருமகள் உங்களோட வைஃபுக்கு உங்களோட உமா வாப்பா, வாப்பா உமா இல்ல, அவட வாப்பும் அங்க இருக்கிறாங்க. இது விளங்குங்க மார்க்கத்தை. அடுத்ததை சொன்னாங்க, குர்ஆன் சொல்லுது ஒரு நாளும் இரண்டாவது பெரியல் போட்டிக்குது. நஹத்தி ஷரீஅத்து அனி தஹத்துஸ் பிமா யக்உ பைன அர்ரஜுல் வஅஹ்லிஹி. இந்த பாவ நடக்கிறப்ப புதுசா ஒருத்தர் கல்யாணம் முடிச்சாச்சு, இஸ்லாம் இதே ஹராம் பண்ணி கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோட வாழ்றாங்க, கணவன் மனைவியா வாழ்றாங்க. இப்ப என்னதுமா செய்யறது? மாப்பிள்ள அவருடைய கூட்டாளி மாருடைய பேச்சு நடந்ததெல்லாம் பேசுறது, பொம்புள அவர் பேச்சு அவட கூட்டாளி மாறு நடந்ததெல்லாம் பேசுறது. இஸ்லாம் இதை சுத்தமா ஹராம் பண்ணிக்குது. ஹதீஸ்ல வந்திருக்குது, திரைகளை போட்டுக்கொண்டு கதவை மூடிட்டு லைட் இருட்டுல எந்த விடயத்தை நீங்க செய்றீங்களோ, இந்த பகடைக்கு வந்து ரோட்ல பேசக்கூடியவன் யாரு தெரியுமா? ரோட்ல இருக்கக்கூடிய கழுதை போல இது கூடாது. இத நீங்க பேசினா, நீங்க கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, உங்களோட கூட்டாளி கல்யாணம் முடிச்சில்ல, அவருக்கு என்ன வரும் பாப்பா? அவருக்கு என்ன வரும்? ஜினா, ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம். குர்ஆன் சொல்லிக்குது, உண்மையை சொல்லணும். எங்க மனைவி எங்கட கட்டில் என்னோட இருக்கிறாள், எங்களோட இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஆனா அதே நேரத்தில் எங்களை மனைவி அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனையோ பெண் ஆண்களுடைய எண்ணத்தில விபச்சாரிகளாக கட்டில் இருக்கிறார்கள். ஒரு பெண்ணை கற்பனை பண்ணுவதும் ஜினா. எங்கட மனைவி எங்களுடைய கட்டில் இருக்கிறாங்க, ஆனால் பகல்ல ரோட்டில் வச்சு, தெருவில் வச்சு, கல்யாண வீட்டில் வச்சு, ஷாப்பிங் மால்ல வச்சு, ஹாஸ்பிட்டல்ல வச்சு, பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வச்சு, யாராவது கண்டு ரசித்திருப்பாரு, அவருடைய கட்டில் இருப்பார் அவருக்கு எண்ணத்தில் தோட்டத்தில். இது ஹதீஸ். இதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு பெண்ணை பத்தி உங்களோட மனைவி, ஒரு பெண்ணை பத்தி ஒரு பெண் தன் கணவனிடத்தில் விவரிக்க வேண்டாம், நீ விவரிப்பாய் என்றிருந்தால் உன்னை வச்சிக்கொண்டு உன் கணவன் அந்த பெண்ணோட ஜினாசி. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த கிதெல்லாம் கமன் பாவம். இதுதான் சொல்றான், வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நீங்க நெருங்க வேண்டாம். இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறேன்,
ஆண்களுக்கு சொல்லப்பட்டு பெண்களுக்கு சொல்லப்பட்டு ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம் என்றால் அத்தர் புருஷம். அத்தர் இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்றா, பெண்களுடைய அத்தருக்கும் ஆண்களுடைய அத்தருக்கும் ஒரு வித்தியாசம். சொல்லுவா என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? ஆண்களுடைய மனத்துக்கும் பெண்களுடைய மனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் கேட்டா சொல்லுவாங்கன்னா, டோபி எப்படி ரெண்டிக்குது, என்ன இது, என்ன கூல் வாட்டர்ல இது லேடிஸ், இது என்ன ஜென்ஸ், அப்படியா? அந்த வித்தியாசம் அங்க இல்ல. வித்தியாசம் என்னன்னு சொன்னா, திருமதியில ஹதீஸ் வந்திருக்கு, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீபுர் ரிஜாலி மா வஹர ரீஹுஹு வஹஃபிய கௌலுஹு. ஆண்களுடைய மனம் எப்படி தெரியுமா இருக்கணும், வாசம் வீசும் ஆனா அடையாளம் இருக்காது. நாங்க பவுடர் போட மாட்டோம், அத்தர் பூசுவோம். நாங்க வாய்க்கு லிப்ஸ்டிக் பூச மாட்டோம், ஆனா அத்தர் பூசிக்கணும். நல்ல அத்தர், குருமதியான அத்தர், பிரயோசனமான அத்தர். சரி, பர்ஃபியூம் இருக்கு. சரி, உலமாக்கள் என்ன சொல்றாங்க, ஹலால் என்று இருக்கிறாங்க, ஹனவி வதுவா படிக்க பிரச்சனை இல்லைன்றாங்க. சரி, அது நான் பத்துவா தருவோம் உங்களுக்கு. அத்தர் அடித்து நீங்க பூசிக்கொள்றீங்க, சரி. மா வஹரரி வாசம் வெளியே வீசுது, ஆனா அடையாளம் எதுவுமே இல்லை. பெண்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் சொல்லிருக்குது, நபி சொன்னாங்க, தீபுன் நிசாயி, பெண்களுடைய மனம் என்ன தெரியுமா, மா வஹர லௌனுஹு, அடையாளம் விளங்குது. நல்ல அழகாக அழுத்து இங்க பூசிக்கிறாங்க, இங்க பூசிக்கிறாங்க, லிப்டிக் பூசிக்கிறாங்க. என்னால் அது ஹலாலான கணிக்கல் போடப்பட்டு செய்யப்பட்டதாக இருந்தால் பூசிக்கிறாங்க. மலதோண்டி வச்சிருக்கிறாங்க கைக்கு, நல்ல மிகுந்தி மாஷா அல்லாஹ், நல்ல செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் ஷரியத்தில் சொல்லப்பட்ட முறப்பிரகாரம் தன்னை மேக்கப் பண்ணிருக்கிறாங்க, அழகு விளங்குது, ஆனா வாடை வீசுவதில்லை. இது பெண்களுடைய அழகு, இது பெண்களுடைய பெண்களுடைய அத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் எதுக்குண்டா, மக்கள் ஜினாவி பக்கமாக நெருங்க கூடாது. இன்னும் ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு, சுபஹானல்லாஹ், எப்படி இங்க அமல் செய்ய போறோம், பெண்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, ஜினாவின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்றதுக்கு இன்னும் ஒன்று தான், தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, தலைவிரி கோலமாக ரோட்ல தெரிய வேண்டாம். இன்றைக்கு தலைவிரி கோலமாக தெரியுறாங்களா, அரை நிர்வாணமாக தெரியுறாங்களா? அரை நிர்வாணமாக தெரியுறாங்களா, தலைவிரி கோலமாக தெரியுறாங்களா? இன்றைக்குள்ள பெண்கள் யார் தெரியுமா, பெண்கள் உண்டா? பிற மதத்தை சார்ந்த சகோதரிகளை பற்றி நாம் பேசல, எங்கட பெண்களை பற்றி நாம் பேசுறேன், எங்கட சகோதரிகளை பற்றி நாம் பேசுறேன், முஸ்லீம் சகோதரிகள், முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் குழந்தைகளை பற்றி பேசுறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ரெண்டு கூட்டம் நரகத்துடைய சுவர்க்கத்துடைய வாடையை நுகர மாட்டாங்க, சுவர்க்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு ஹராமாக்கி. அது ஒரு கூட்டம் யாரு தெரியுமா, சில பெண்கள் உடுத்திருப்பாங்க, உடுக்காத பெண்களை போல காட்சியளிப்பாங்க, உடுத்திருப்பாங்க, உடுக்காத பெண்கள். ரெண்டு அர்த்தம், ஒன்று உடுத்திருப்பாங்க ரொம்ப டைட், ரொம்ப டைட். எந்த அளவுக்கு டைட்டுண்டா, எப்படி அப்ப போட்டிருப்பாங்கன்னு கேக்குறது, எப்படி உடுத்திருப்பாங்க, அவ்வளவு இருக்க. நிர்வாணமா போற மாதிரி விளங்குது. உடம்புடைய கலருக்கு டீஷர்ட் எப்படி இருக்கு, இதே ஸ்கின் கலருக்கு டீஷர்ட் போட்டு எப்படி இருக்கு, உடம்புக்கு தூரந்து பார்த்தா நேரத்தை போடும். உடுத்திருக்கிறாங்க உடுக்காத பெண்களுக்கு. இன்னைக்கு எங்கட பெண்கள் சிறார்கள் பாடசாலைக்கு போறாங்க, பாடசாலைக்கு கல்வி கற்க போறாங்க, எப்படி போறாங்க? வாப்பத்த ஹஜ்ஜத்து சொல்கிறாரு, மகள் வயது வந்த மகள் ஸ்கூலுக்கு போற, எப்படி போறா? இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன முடிவு? இன்னும் ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது, பெண்கள் உடுத்திருப்பாங்க எவ்வளவு மெல்லிசின்னு சொன்னா அது உடுக்காத போல.